நம்ம இன்னைக்கு வத்தக்குழம்பு எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். முதல்ல அதுக்கு கடாயை அடுப்புல வச்சுட்டு 6 வத்தல் வந்து போட்டு வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்றோம். ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இப்போ வத்தல் வந்து நம்ம வறுத்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் இதை வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு, உங்ககிட்ட வந்து மல்லி வந்து வறுத்த மல்லி இருந்தது அப்படின்னா அந்த பொடியை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து மல்லியை வந்து வறுத்து அதையும் நம்ம வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும். மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த வறுத்த வத்தல் வந்து நான் அது வந்து ஒரு பிளேட்டில் நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். வத்தக்குழம்புக்கு வந்து நாம் வந்து எப்போவுமே வந்து நல்லெண்ணெய் இல்லைன்னா கடலெண்ணெய் யூஸ் பண்ணால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ நான் வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். ஸோ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நான் நல்லெண்ணெய் ஊற்றுறேன். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போ எண்ணெய் வந்து நல்லா சூடாயிடுச்சு. ஸோ நம்ம வந்து இப்போ இதில் வந்து கொஞ்சம் ஆனியன் போட்டுடலாம். ஒரு ஒரு பெரிய உள்ளி. இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடும். நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிருக்கனால நுர நுரைய அப்படி வருது. இப்போ இது வந்து வதங்கிருச்சு. இதில் ஒரு தக்காளி எடுத்துக்கலாம். இதையும் கொஞ்சம் நல்லா வதக்கணும். இப்போ இது வந்து உள்ளியும் தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இது. ஸோ இப்போ நம்ம இதை வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து நம்ம வதக்கி வச்சிருக்கோம் இந்த தக்காளி வெங்காயம் அப்புறம் வந்து இந்த வத்தல் அறுத்து வச்சுருக்கோம்ல ஃப்ரை பண்ண வத்தல் இதையும் போட்டு நம்ம வந்து மிக்சியில் போட்டு அடிச்சுக்கலாம். பேஸ்ட் மாதிரி பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இந்த ஜாரில் வந்து நான் இந்த ரெண்டையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். ப்ளஸ் இது கூட வந்து நம்ம வந்து மல்லி பவுடரதும் போடணும். நான் அது வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போடுறேன். இப்போ இதை வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி நம்ம வந்து அரைச்சிக்கலாம். இப்போ நான் வந்து அந்த பேஸ்ட் இதை வந்து அரைச்சி வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதை இப்போ நம்ம வந்து பாத்திரம் நல்லா சூடானதும் அதில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி வத்தக்குழம்புக்கு வந்து நல்லெண்ணெய் தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும். எண்ணெய் இப்போ நல்லா சூடான அப்புறமா நம்ம வந்து கடுகு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போடுறேன். அப்புறம் கொஞ்சமா வத்தல், ஒரு 3 வத்தல். அப்புறம் வெந்தயம் கொஞ்சமா போட்டுருக்கேன். இது நல்லா சிம்ல வச்சு நல்லா வதக்கிக்கலாம். இதில் வந்து ஒரு 2 ஆனியன், ஒரு பெரிய ஆனியன், 2 ஆனியன் எடுத்து நம்ம இதில் வந்து கட் பண்ணி இதை போட்டுக்கலாம். அதை நல்லா வதக்கணும். நான்
நான் இதில் ஒரு ஹாஃப் ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். அப்போலாம் கொஞ்சம் நல்லா சீக்கிரமாக வதங்கும். ஸோ அதுக்காக இந்த ஸ்டேஜில் ஒரு ஹாஃப் ஸ்பூன் உப்பு இப்போ நம்ம வந்து இதில் வந்து வெள்ளைப்பூடு ஒரு 10 பீஸ் நம்ம போட்டுக்கலாம். அதுவும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வதங்கணும். அப்போ தான் பூண்டோட ஸ்மெல் வந்து நல்லா உள்ளே இறங்கும். ஸோ அதுக்காக நல்லா வதங்கணும், இந்த கலர் சேஞ்ச் ஆகணும் நல்லா. நம்ம இப்போ இதை வந்து ஒரு தக்காளி, ஒரு பெரிய தக்காளி நம்ம வந்து இதில் போட்டுக்கலாம். அப்படியும் நல்லா வதக்கணும். நல்லா வதங்கிருக்குது, நல்லா அது வந்து நல்லா வதங்கிருக்குது. அது ஒரு பேஸ்ட் மாதிரி உள்ளி எல்லாமே நல்லா வதங்கிருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கிற இந்த பேஸ்ட்டை நம்ம இதுக்குள்ளே போட்டுடலாம். இப்போ ஜாரில் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி நம்ம இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் இப்போ இதை நான் தண்ணி எடுத்துருக்குறேன். ஸோ தண்ணி எடுத்து இதை நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை அதான் அப்படியே உள்ளே விட்டுடலாம். வத்தக்குழம்பு வந்து கெட்டியாக இருந்தால் தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து ரொம்ப தண்ணியை விட வேணாம். இல்லை நீங்கள் வந்து இனிஷியலாகவே கொஞ்சம் நிறைய தண்ணி விட்டுக்கோங்க, அதுக்கப்புறமா அது வந்து நல்லா கொதிச்சது வத்தோம். ஸோ அதுக்கப்புறமா தண்ணி விடக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே நம்ம வந்து தண்ணி விட்டுருணும். எவ்வளோ வேணுமோ அவ்வளோ விட்டுக்கலாம். நான் ஒரு 2 கப் தண்ணி ஊற்றிருக்கேன் இனிஷியலாக. ஸோ அது நல்லா வத்தி வரும். அப்புறமா நான் வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே நான் வந்து ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளி வந்து நான் வந்து ஆல்ரெடி நனைய போட்டுக்கேன் தண்ணியில். ஸோ இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த புளி தண்ணியும் நம்ம வந்து அதில் வந்து ஆட் பண்ணணும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இதை வந்து நீங்கள் வந்து தண்ணியில் ஊற போட்டு வச்சுக்கோங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். இப்போ நான் வந்து புளி கரைசல் கரைச்சிட்டேன். ஸோ இந்த தண்ணியை நம்ம வந்து இதில் விட்டுடலாம். இது நல்லா வந்து கொதிச்சு வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி
இது கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். நாம அதுக்குள்ள வந்து சுண்ட வத்தல் வந்து நம்ம வந்து லைட்டா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் இப்போ வந்து இன்னொரு பேன்ல ஒரு 2 டேபிள்ஸ்பூன் போல நல்லெண்ணெய் ஊத்திட்டு நான் அது வந்து இதுல வந்து சுண்ட வத்தல் நான் வறுத்து எடுத்துக்க போறேன். நம்ம எப்பவுமே வந்து சுண்ட வத்தல் வந்து வறுத்து தான் நம்ம வந்து போடணும். ஸோ அப்போ ஒரு கசப்பு தன்மை வந்து ரொம்ப இருக்காது. ஸோ அதனால இனிஷியலாகவே நம்ம வந்து வறுத்து வச்சுக்கலாம். நாலு பேர் சாப்பிட்ற மாதிரி அப்படின்னா நீங்கள் வந்து இந்த அளவுக்கு சுண்ட வத்தல் எடுத்துக்கோங்க. ஒரு 20 to 30 pieces இருக்கும். ஸோ இவ்வளோ வந்து போதும் நாலு பேர் சாப்பிட்ற மாதிரினா. ஸோ அதை நான் வந்து வறுத்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். எப்பவுமே சுண்ட வத்தலை வந்து கறி நம்மளோட குழம்புக்குள்ள போட்டுட்டு அதுக்கப்புறமா உப்பு வந்து டேஸ்ட் பார்த்துக்கோங்க. ஏன்னா சுண்ட வத்தல்ல ஆல்ரெடி கொஞ்சம் உப்பு இருக்கும். ஸோ அதனால இனிஷியலாகவே உப்பு எல்லாம் போடாதீங்க. ஸோ அது வந்து கொஞ்சமாக போட்டுட்டு வதக்கும் போது அதுக்கப்புறமா நம்ம இந்த சுண்ட வத்தல குழம்புக்குள்ள போட்டுட்டு அப்புறமா நம்ம வந்து உப்பு டேஸ்ட் பண்ணி உப்பு போட்டுக்கலாம். இப்போ இது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கொஞ்சம் பிக் சைஸாக இருக்குது. ஸோ அப்படின்னா இதுக்கு மீனிங் வந்து நல்லா வதங்கிடுச்சு அப்படின்னு அர்த்தம். கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நாம வந்து இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோல. ஸோ இதை வந்து நம்ம இப்போ குழம்புக்குள்ள நம்ம இதை போட்டுக்கலாம். இதை நம்ம நல்லா வத்த விடணும். அப்போ தண்ணி எல்லாம் நல்லா வத்தி நல்லா அழகாக நல்லா கெட்டியாக நமக்கு வந்து வரும். ஸோ கெட்டியாக வந்தால் தான் அது வந்து நல்லா இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு வந்து மேபி புளிப்பு வந்து அதிகமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை வந்து கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கோங்க. ஸோ அப்போ அந்த புளிப்பு வந்து ஈக்குவலைஸ் ஆயிரும். ஸோ இந்த டைமில் நீங்கள் வந்து உப்பு டேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ வந்து உப்பு டேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஒரு 15 minutes அது வந்து கொஞ்சம் மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா அது கொதிக்கட்டும். நல்லா கெட்டியான அப்புறம் உங்களுக்கு நல்ல ஒரு வாசனை வரும். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து நியர்லி ஒரு 15 minutes ஆயிடுச்சு. சரி நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும் நல்லா எண்ணெய் வந்து நல்லா மேலே வந்து பிரிஞ்சு வந்துருக்குது. ஸோ நம்ம வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கேஸை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இப்போ பாருங்கள் நல்லா கெட்டி ஆயிடுச்சு. ஸோ இந்த நல்லா கெட்டி ஆனப்புறமா எண்ணெய் வந்து நல்லா மேலே வந்து பிரிஞ்சு வந்துருக்கும். ஸோ அந்த டைமில் இதை நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட வத்த குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு.